நமஸ்காரம். அரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். என்னுடைய பெயர் அகரமாங்குடி நித்யாராமநாதன். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா மகிமைகளில் ஒன்று. ஒரு நாள் சாயங்காலம் ஸ்ரீ காஞ்சி மடத்தில் மகா பெரியவா பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் தந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு வயதான தம்பதியினர் மகா பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணா. அந்த மாமாவும் மாமியும் புது பஞ்சகஜமும் ஒம்பது கஜமும் அணிஞ்சிருந்தா. பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துட்ட தம்பதிய புன்னகையோடு ஆசீர்வாதம் பண்ணா பெரியவா. பின், என்ன எல்லாம் நல்லா நடந்ததா? எல்லாம் மகா பெரியவா அனுகிரகத்தினால நல்லா நடந்தது. மடத்தில் இருக்க சீடர்கள் அந்த தம்பதியினரை அங்கே உட்காரும்படி சொன்னான். அந்த தம்பதியினரும் மகா பெரியவாளுக்கு சற்று அருகே உட்கார்ந்தார்கள். பின்பு மகா பெரியவா அந்த தம்பதியினரிடம் எதுவும் பேசவில்லை. காரணம், கூட்டம் அதிகமாக இருந்ததால் மற்ற பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஆனா மகா பெரியவா கைகள் மட்டும் ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருந்தது. தேனீக்கள், வண்ணத்து பூச்சிக்கள் எல்லாம் அங்கும் இங்குமா பறந்து பறந்து மலர்ல இருந்து மகரந்த தேனிய சேகரிக்கும். அது மாதிரி மகா பெரியவாளோட கைகளும் பரபரப்பா அந்த தேனி வண்ணத்து பூச்சிகளை போல சுத்தி இருக்க மலர்களை எல்லாம் திரட்டி ஒரு அழகான மாலையை தொடுத்து கொண்டிருந்தா. வந்து போகும் பக்தர்கள்ட்ட பேசிண்டே அந்த மாலையை அழகா தொடுத்துட்டு இருந்தா. ஆஹா, இரண்டு மாலைகள் தயாரானது. யாருக்கு இந்த மாலை? உடனே மகா பெரியவா அந்த தம்பதியினரை அழைத்தார். ஒரு சீடரிடம் இந்த மாலையை அவள்கிட்ட கொடுன்னு சொன்னா. பரமாத்மா தன் கரங்களாலே தொடுத்த மாலை தம்பதியினரிடம் சேர்ந்தது. அந்த அதிர்ஷ்டசாலி தம்பதியினர் மாலை மாற்றிக்கொண்டார். அருகிலிருந்த வேத பண்டிதர்கள் எல்லாம் வேதம் மொழிங்கினர். அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தில் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு கோஷம் முழங்க ஆரம்பிச்சுட்டா. மகா பெரியவா அனுகிரகமே அனுகிரகம்தான், அதிலும் இது ஆனந்த அதிர்ச்சி அனுகிரகம்னு சொன்னா. அந்த ரெண்டு தம்பதியருக்குமே மகா பெரியவா அனுகிரகத்தினால கண்ணீர் அடக்கவே முடியல. பின் மகா பெரியவாட்ட மீண்டும் நமஸ்காரம் பண்ணினா. குங்குமமும் பிரசாதமும் தந்து மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினா. அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் யார் இந்த தம்பதியினர், மகா பெரியவாளே தன் கரங்களால் மாலையை தொடுத்து கொடுத்துருக்காளேன்னு ஒரே ஆச்சரியம். ஆவல் தாங்க இயலாம அந்த அம்மாட்ட ஒருத்தர் விசாரிக்கிறார். அப்போ அந்த அம்மா, எனக்கு சொந்த ஊர் பெங்களூர், என்னோட பையன் மெட்ராஸில் இருக்கான், இவருக்கு இன்னைக்கு 70வது பிறந்த நாள். இன்னைக்கு காலையில் நாங்கள் எங்கள் பையனாத்துக்கு போனோம். எங்களுக்கு மகா பெரியவா தான் எல்லாமே. அதனால் இன்னைக்கு நாங்கள் மகா பெரியவாவில் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டேன். ஆனால் என் பையனுக்கு நாளைக்கு அவசர வேலையாக பெங்களூரில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். இன்னொரு நாள் கண்டிப்பாக அழைச்சிட்டு போறேன்னு சொன்னான். சரி, என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் ரெண்டு காரில் ஏறிண்டு பெங்களூருக்கு போனோம். வர வழியில் திடீர்னு ஒரு கார் ரிப்பேர் ஆச்சு. காரை சரி செய்ய 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். உடனே நாங்கள் ரெண்டு பேரும் காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்குது, பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோன்ட்டு உடனே புறப்பட்டு வந்தோம். மகா பெரியவாளோட கிருபை தான் இவையெல்லாம். இதை விட வேற எதுவுமே எனக்கு வேணாம்னு சொல்லி
அந்த அம்மா ஆனந்த புன்னகை அடைந்தாள். பகவான் தன்னிடம் உண்மையாக பக்தி வைத்தவர்களை என் நிலையிலும் அழைத்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியது பகவானிடம் உண்மையான பக்தி வைப்பதுதான். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர்.